ஹலோ கைஸ் நான் உங்கள் விலேஜ் சிஸ்டர் நம்ம இன்னைக்கு சுவையான போண்டா செய்ய போறோம் சாதா போண்டான்னு நினைக்காதீங்க பாண்டிச்சேரி ஸ்பெஷல் சிக்கன் போண்டா செய்ய போறோம் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போன்லெஸ் சிக்கனை உப்பு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் சிக்கனை நல்லா நம்ம கையில் போட்டு நெசுக்கலாம் உப்பு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்ச சிக்கன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பிசையலாம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் மிளகாய்த்தூள் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு கட்டி இல்லாமல் நல்லா நசுக்கலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்க கட்டி இல்லாமல் நல்லா நசுக்கலாம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தூள் உப்பு கரம் மசாலா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம் சிக்கனு உருளைக்கிழங்கு மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்து ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் கடலை மாவு தூள் உப்பு மிளகாய்த்தூள் ஃபுட் கலர் தண்ணி அடுப்பை தாக்கலாம் கடாயை வைக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம உருட்டி வச்சுக்கிற சிக்கன் உருண்டைங்களை கரைச்சி வச்சுக்கிற கடலை மாவில் முக்கி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் ஒரு மாதத்துக்கு கறியாக ப்ரொமோட் பண்ணுறேன் போண்டாங்கெல்லாம் நல்லா செவந்துடுச்சு நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு காரசாரமா பாண்டிச்சேரி ஸ்பெஷல் சிக்கன் போண்டா ரெடி
சுவையான காரசாரமான பாண்டிச்சேரி ஸ்பெஷல் சிக்கன் பொண்டா செஞ்சு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.